நன்மைகளை எந்த அளவுக்கு செய்கிறோமோ அதை விட ஒருபடி மேலாக பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறோம். அதிலும் குறிப்பாக மிக சர்வசாதாரணமாக பெரும் பாவங்களில் முஸ்லீம்கள் ஈடுபடுவது ஒரு மக்களே வேதனையான செயல்கிறோம். நாம் நன்மைகளை செய்கிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பெருத்தம் பொருத்தம் பெற, அல்லாஹுவை நெருங்க, ரசூலுடைய பொருத்தம் பெற நல்ல காரியங்களில் எப்படி ஈடுபடுகிறோமோ அது போன்ற மறுபக்கத்தில் பாவத்தை விட்டு, பாவமான காரியங்களை விட்டு, தீய செயல்களை விட்டு முழுமையாக ஒதுங்கி இருப்பது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமை. பிரபுக்களே, அல்லாஹும் ரசூலும் எந்த விஷயத்தை தடுத்தார்களோ, ஏவி இருக்கிறார்களோ, செய்யக்கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறார்களோ, அதிலே முஸ்லீம் சமூகத்திற்கு ஆயிரம் ஆயிரம் பாங்கு இருக்கிறது. இன்று அல்லாஹும் ரசூலும் இதை வேண்டாம் என்று விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்களோ அதை மிக சர்வசாதாரணமாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெரும் பாவங்களில் பாவங்களின் தலையான மது, அதே போன்று வட்டி. இந்த இரு விஷயத்தில் இஸ்லாமிய சமூகம் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல், அல்லாஹுடைய பயம் இல்லாமல் எந்த அளவுக்கு மூழ்கி விட்டார்கள் என்றால் மீண்டும் ஐயாமுல் ஜாஹிலியா மடமைத்தன காலம் திரும்பி வந்து விட்டதா என்று யோசிக்க தோன்றுகிறது. இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் குருமக்களை மது கடைகளில் இருக்கும் பொழுது மிக வேதனையாக இருக்கிறது. அதே போன்று வட்டி குருமக்களை, இந்த வட்டி இருக்கிறது விபச்சாரத்தை விட மோசமான செயல் என்பதாக நாயகம் சொன்னார்கள். வட்டி வாங்குவது, வட்டியை உண்பது, வட்டியிலே கலக்குவது குருமக்களை விபச்சாரத்தை விட மோசமான செயல். ஏன் காரணம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிர்கள், விபச்சாரம் ஏதோ விபச்சாரம் ஒரு பெரும் குற்றம் தான், நமக்கு தெரியும் பெரும் பாவங்கள் ஒன்று விபச்சாரம், அது விபச்சாரத்தை விட மிகவும் மோசமான செயல் வட்டி. ஏன், எதற்காக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கொடுப்பார்கள், விபச்சாரம் கூட எதுவோ மனோயிச்சையின் காரணமாக, ஒரு ஆசையின் காரணமாக, ஒரு இச்சையின் காரணமாக மனிதன் செய்து விடுகிறான். ஆனால் வட்டி இருக்கிறது, சிறந்து திகழ்ந்த கூடி திகழக்கூடிய அறிவாளிகள் கூட வட்டி வாங்குகிறார்கள், வட்டியில் மூழ்குகிறார்கள் என்பதாக நாம் முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்லுவார்கள். பெருமக்களே, இந்த வட்டி இஸ்லாமிய சமூகத்தில் பெருகிவிட்டது. கொஞ்சமும் அல்லாஹை பற்றி அச்சம் இல்லை. அல்லாஹும் ரசூலும் வட்டியை எப்படியெல்லாம் தடுத்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் எதிர்த்திருக்கிறார்கள். இன்று வியாபாரத்திலே வட்டி கலப்பில் ஏற்பட்டு விட்டது. கல்விக்காக, வீடு கட்டுவதற்காக, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக, வாகனங்கள் வாங்குவதற்காக பெருமக்களை மிக சர்வசாதாரணமாக சற்று பெயர் மற்றும் மாற்றமாக ஏற்படுத்தி கொண்டு ஒரு லோன் என்ற பெயரிலே, இன்சூரன்ஸ் என்ற பெயரிலே பெருமக்களை இன்று இஸ்லாமிய சமூகம் வட்டியிலே மூழ்கி இருக்கிறது. சபைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வட்டியை மிக வன்மையாக கண்டிக்கிறான். இன்று முழு உலகமும், முழு உலகத்தினுடைய பொருளாதாரமும் சரிவில் இருக்கிறது என்றால் அதற்கு மூல காரணம் வட்டி தான். 1930 ஒரு பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அப்போது உலக வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி, உலக பணக்கார நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த பொருளாதார சரிவை எப்படி ஈடுகட்டுவது என்று மிக பெரும் பொருளாதார நிபுணர்கள் வல்லுநர்களை வைத்து மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டிலே விமர்சிக்கப்பட்ட பேசப்பட்ட செய்தி என்னவென்றால், பெருமக்களே, பெரும் பெரும் பொருளாதார வல்லுநர்கள் சொன்னார்கள், நமக்கு பொருளாதார சரிவு ஏற்படுவதற்கு மூல காரணம் வட்டி தான். வட்டியை விட்டு நாம் ஒதுங்கிக் கொண்டால் நமக்கு பொருளாதார சரிவு ஏற்படாது என்பதாக வல்லுநர்கள் சொல்ல உலக நாடுகள் செய்யமடுக்கவில்லை. அதன் காரணமாக 2009 அமெரிக்கா ஒரு பெரும் ஒரு பொருளாதார சரிவை சந்தித்தது. இன்றும் நிபுணர்கள் சொல்கிறார்கள், இன்னும் ஒரு பெரும் பொருளாதார சரிவை அமெரிக்கா சந்திக்க இருக்கிறது. யாரெல்லாம் வட்டியை பேசாக வைத்து, வட்டியை மூலதனமாக வைத்து தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்களோ பெரும் இழப்பிற்கு நஷ்டத்திற்கு ஆகுவார்கள். இதெல்லாம் அவருடைய வாக்கு. பெருமக்கள் நமக்கு தெரியும், சமீபத்திலே ஒரு 10 பத்திரிகை எல்லோரும், எல்லா பத்திரிகைகளும் போக்கஸ் செய்யக்கூடிய ஒரு செய்தி, இந்தியாவினுடைய மல்டி மில்லியனர்கள் ஒருவர் கிங்ஃபிஷர் நிறுவனத்தினுடைய முதலாளி, அது மட்டுமல்லாமல் டெல்லி மேல் சபையின் MP. பெருமக்களை, இன்று இந்தியாவில் இல்லைதானே, இந்தியாவில் கார் வைக்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஆக்கிவிட்டார். அதன் காரணமாக 13,000 வட்டி வாங்கியிருக்கிறார். 13,000 அந்த வட்டியை சரி செய்ய, அந்த வட்டியை ஈடுகட்ட பெருமக்களை பெட்ரோல் விலை என்று 3 ரூபாய் 90 ரூபாய் விலை கூடியிருக்கிறது.
எவன் வாங்கிய வட்டிக்கு எவன் தலையில விழுகிறது உரிமக்களே? இன்று இந்தியாவை விட்டு ஓடி இங்கிலாந்திலே தஞ்சம் புகுந்து ஒரு பெரும் மல்டி மில்லினியர் டெல்லி மேல் சபையினுடைய எம்பி இந்தியாவிற்குள் வர முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு இல்லை என்றால் பெருமக்களே மூல காரணம் வட்டி. அவருடைய தொழில் பேஸ் தொழில் வட்டி. பெருமக்களே சென்ற கவர்மெண்ட், சென்ற நாங்கள் முஸ்லிம்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறோம் என்ற சொன்ன கவர்மெண்ட் இவன் வாங்கிய 13,000 கோடி வட்டிக்கு வட்டியை 5,000 கோடி தள்ளுபடி செய்தது நம்ம யோசிக்க வேண்டும். இங்கு இங்கு 1,000-2,000 விவசாயிகள் கடன் வாங்குகிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள். நிலைமை என்ன? எப்படியாவது கோர்ட்டுக்கு நடையாக நடக்க வைத்து அவர்களை அவர்கள் தற்கொலை செய்யும் அளவுக்கு இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 13,000 கோடிக்கு ரொம்ப ஏழைங்க அவரு. அவருக்கு வந்து அவருடைய பெயரை, அவருடைய இழிவான பெயரை ஜுமா மேடைகளிலே சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி தவிர்க்கிறோம். பெருமக்களே 13,000 கோடி அவர்களை கட்ட முடியல. 5,000 கோடியை முந்தைய அரசாங்கம் தள்ளுபடி செய்தது. மீதமுடைய தொகையை கூட கட்ட முடியாத பட்சத்திலே இப்போது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவரை இங்கிலாந்துக்கு வழியனுப்பி வைத்திருக்கிறது. குருக்களை இவை இவை அனைத்துக்கும் மூல காரணம் அல்லாஹும் ரசூலும் எந்த விஷயத்தை தடை சொன்னார் தடை செய்தார்களோ, பெரும் வல்லரசாக இருக்கட்டும், பெரும் பணக்காரராக இருக்கட்டும், இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக அல்ல அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை மீறி நடந்தால் பெரும் ஆபத்து தான், பெரும் விபத்து தான். பெருமக்கு தினம் பார்த்து நாளில்லை பெரும் பெரும் செல்வந்தர்கள் வட்டியின் காரணமாக எந்த அளவுக்கு இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்த்து வருகிறோம். பெருமக்கள் இஸ்லாமிய சமூகம் இதிலே மிக பெரும் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வியாபாரத்திற்காக வாங்கினாலும் சரி, கல்விக்காக வேண்டி வாங்கினாலும் சரி, வாகனத்திற்காக வேண்டி வாங்கினாலும் சரி, வீடு கட்ட அல்லது எது செய்ய வாங்கினாலும் சரி, வட்டி அல்லாஹ் சொன்னதை போன்று ஹராம் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வட்டியை 4 கட்டமாக அல்லாஹ் தடை செய்தான். முதல் கட்டத்திலே அல்லாஹ் பேசுவான் மிக அற்புதமான வசனத்தில், சூரா ரூமுடைய 30வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனம் பேசுகிறது. ஒமா ஆத்தைத்தும் ரிபல் லியர்ஹுவ ஃபி அம்வாலி நாஸ், உங்களுடைய செல்வங்களை பெருகிக் கொள்வதற்காக வேண்டி, உங்களுடைய செல்வங்களிலே வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக வேண்டி நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே வட்டியை விட்டு சம்பாதிக்கிறீர்கள், மக்கள் மத்தியிலே வட்டியை விட்டு சம்பாதிக்கிறீர்கள். ஃபலா யர்பு, ஃபலா யர்பு அழிந்தல்லா, நிச்சயமாக ஒரு காலமும் வட்டி பெருகாது, நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அல்லாஹ் ஆரம்ப கட்ட அவசரமாக 30வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வட்டியின் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் பெருகும் நினைக்கிறீர்கள், நிச்சயமாக பெருகாது. அடுத்து சூரா நிசாவினுடைய 4வது அத்தியாயத்தினுடைய 161வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களுக்கு வட்டி தடை செய்யப்பட்டிருந்தது, ஆனால் அவர்கள் வட்டி வாங்கி உண்டார்கள், வட்டி வாங்கி அநீதமாக ஏழை மக்களுடைய பொருள்களை உண்டார்கள். அதன் காரணமாக நரம்புகளை ஹலால் விஷயங்களை தடை செய்தோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அப்படி வட்டி வாங்கி உண்டவர்களுக்கு பெரும் வேதனை இருக்கிறது. 2வது கட்ட வசனம். 3வது கட்டமாக சூரா ஆல இம்ரானுடைய 130வது வசனத்திலிருந்து 134வது வசனம் வரை அல்லாஹ் பேசுகிறான். மிக அற்புதமாக சொல்லுவான், யா அய்யுஹல் லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தக்குலு ரிபா, நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள், வட்டியை உண்ணாதீர்கள், பெரும் பெரும் இரட்டிப்பாக அதற்கு மேலாக வட்டியை வாங்கி உண்ணாதீர்கள். நேரடியாக தடையாக இல்லாவிட்டாலும் கூட அல்லாஹ் இதை இரட்டிப்பான வட்டி அல்லது அதை விட அதிகமான வட்டியை வாங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக சூரா பக்கராவினுடைய இறுதி வசனங்கள், இறுதியாக இறக்கப்பட்ட வசனங்கள், முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள் இந்த வசனங்கள் தான் வசீஹத்துல் வஹி, வஹிக்கெல்லாம் வசீத் என்பதாக சொல்லுவார்கள். அந்த வசனத்திலே இறுதி கட்ட வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். சூரா பக்கராவினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 274வது வசனத்திலிருந்து 281வது வசனம் வரை வட்டி எவ்வளவு பெரும் கொடுமை என்பதை விளங்கிக் கொள்ள பெரும் பயான் எல்லாம் தேவையில்லை. இந்த 5-6 வசனங்களை எடுத்து படித்தாலே போதும் நமக்கு வட்டி எவ்வளவு பெரும் கொடுமை என்பதை விளங்கிக் கொள்ளலாம். சூரா பக்கராவினுடைய 274 முதல் 281 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யக்குலூன ரிபா, நேரடியான தடை, அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். அல்லாஹ் பேசுகிறான், எவன் இவ்வுலகில் வட்டியை வாங்கி உண்கிறானோ
வட்டி உடலை வளர்க்கிறானோ அவன் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே சைத்தான் பிடித்தவனை போன்று பேய் அடைந்தவனை போன்று நாம் பார்க்கிறோமோ இல்லையா, பேய் பிடித்தவர்கள் எப்படி இருக்காங்க என்பதாக, சைத்தான் பிடித்தவர்களை போன்று பேய் பிடித்தவர்களை போல் நாம் எழுப்புவோம் அவர்களை. பெருமக்களே வியாபாரமும் வட்டியும் ஒன்றுதான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். வியாபாரம் ஹலாலானது, வட்டி ஹராமானது. வட்டியும் வியாபாரமும் ஒன்றல்ல. வியாபாரத்திலே வட்டியை கலக்காதீர்கள். வட்டி வேறு, வட்டி ஹராம், வியாபாரம் ஹலால் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். ஃபவஞ்சாஹு ஃபவஞ்சாஹு மௌஇதுன் மின் ரப்பிஹி ஃபந்தஹா ஃபலஹு மா ஸலப். யார் இதற்கு பிறகு வட்டி வாங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ومن عصى ومن عاد ومن عاد فاولئك اصحاب النار. இதற்குப்பிறகும் தெளிவாக வட்டி ஹராம் என்று செவிக்கு வந்த பிறகும் யார் அதை விட்டு மீளாமல் வட்டியிலே மூழ்கி இருக்கிறார்களோ فاولئك اصحاب النار, நிரந்தர நரகம் இருக்கிறது. ஹும் ஃபீஹா காலிதூன், நிரந்தரமாக நித்திய ஜீவனாக இருப்பார்கள் அவர்கள். பெருமக்களே, பெருமக்களே, குர்ஆன் நமக்கு உலாய்க்க அஸ்ஹாபுன்னார் என்ற வாசகங்கள் எல்லாம் எங்கு வருகிறது என்று பார்த்தால், யார் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ நிராகரிக்கிறார்களோ அப்படிப்பட்ட முஷ்ரிக்குகளுக்கு குஃபார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க்க அஸ்ஹாபுன்னார், நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள். பிறகு எதற்காக வட்டி வாங்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார் என்றால், பெருமக்களே, முஃபஸ்ஸிர் விளக்கம் கொடுப்பார்கள், தயவுகூர்ந்து தங்களுடைய இரு செவிகளையும் திறந்து வைத்து கேளுங்கள். இந்த எவன் வட்டி வாங்குகிறானோ, எவன் வட்டி வாங்குகிறானோ, முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அவன் மரணத்திற்கு முன்னால், மரணத்திற்கு முன்னால் ஈமான் இல்லாமல் மரணிக்கும் நிலை ஏற்படும். நடுவு இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்தடுத்த வசனங்கள் அல்லாஹ் பேசுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத். யம்ஹகுல்லாஹு ரிபா, நிச்சயமாக வட்டியிலே வரக்கத்தே கிடையாது, அதுவும் உங்களுடைய செல்வங்களை அழித்து விடும். வயுர்பி ஸதகாத், மாறாக ஜகாத் ஸதகா போன்ற தான தர்மங்கள் தான் உங்களுடைய செல்வங்களை வளரச் செய்யும். வட்டியின் பக்கம் நெருங்காதீர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் வட்டியை வாங்கி உண்ணாதீர்கள். இதுக்கு அடுத்த வசனம் நேரடியாக, இதற்கு பிறகும் வட்டி ஹராம் என்று அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட செய்தி முஸ்லிமுடைய காலுக்கு விழுந்த பிறகும் யார் வட்டி வாங்கி உண்கிறார்களோ, வட்டி வியாபாரம் செய்கிறார்களோ, வியாபாரத்தை வட்டியை கலக்கிறார்களோ, கல்விக்காக வீடு கட்ட வாகனத்திற்காக வட்டி வாங்குகிறார்களோ, ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் மீளாவிட்டால், ஃபஅதனு பிஹர்பின் மின் அல்லாஹி வரசூலி, அல்லாஹ் உங்களை போருக்கு அழைக்கிறான். அல்லாஹ் உங்களை போருக்கு அழைக்கிறான். நீங்கள் வட்டியை விட்டு நீங்காவிட்டால் அல்லாஹோடும் ரசூலோடும் போருக்கு ஆயத்தமாகி கொள்ளுங்கள். பெருமக்களே, அல்லாஹோடும் ரசூலோடும் போர் செய்து நம்மளால் எப்போது வெற்றி பெற முடியும், யோசிக்க வேண்டுமா இல்லையா? இத்தகைய கண்டனமான ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வட்டியை தடை செய்தான். பெருமக்களே, எனவேதான் நமது முன்னோர்களான சாலிஹீன்கள் வட்டி அல்ல, வட்டியுடைய உணவு அல்ல, பெருமக்களே, அவர்களுக்கு எது சந்தேகமாக இருக்கிறதோ அதை விட்டு விலகி கொண்டார். வட்டியினுடைய ஒரே ஒரு கவலம் அல்ல, ஒரு கடுகளம் உணவு நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால் முஃபஸ்ஸிர்கள் சொல்வார்கள், 40 நாட்களுடைய அல்ல ஆண்டுகளுடைய அமல்கள் கூடாது, நிறைவேறாது. மது எப்படியோ, மது ஒரு மனிதன் மதுவை தெரியாமலோ தெரிந்தோ குடித்தால் 40 நாட்களுடைய அமல்கள் கூட போய்விடுமோ, அதே போன்று இவன் வட்டியை உண்டுகிறாரோ அவருடைய 40 ஆண்டுகளுடைய அமல்கள் இல்லாமலாகிவிடும். பெருமக்களே, ஒரு படி மேலாக போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி யத்தி அலன்னாசி ஜமானுன், பிறகு ஒரு காலம் வரும், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் எது ஹராம் எது ஹலால் என்ற நிலை கூட தெரியாமல் மூழ்கி இருப்பார்கள். அவர்களுக்கு ஹலால் எது, ஹராம் எது, ஹலாலான உணவு எது, ஹராமான உணவு எது என்று கூட தெரியாமல் மக்கள் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு படி மேலாக போய்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன், நான்கு நபர்கள், ஹக்குன் அலல்லாஹி அல்லா யுதுஹிலுஹுமுல் ஜன்னா, அல்லாஹ் தனக்குத்தானே, அல்லாஹுக்கு யாரும் விதியாக்க முடியாது, அல்லாஹுக்கு யாரும் விதி போட முடியாது, அல்லாஹ் தனக்குத்தானே சத்தியமிட்டு விதியாக்கி கொண்டான், நான்கு நபர்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கவே கூடாது என்பதாக. சுருக்கமாக சொன்னால், நான்கு நபர்கள் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய வைக்க மாட்டான். யார் யார்? முதப்பிலுல் ஹம்ர், மது அருந்துபவன், ஆக்கிலுர் ரிபா, வட்டியை சாப்பிடுபவன், வட்டி தொழில் செய்பவன், வட்டியை வியாபாரத்திலே கலப்பவன், அநாதைகளுடைய பொருளை அநியாயமாக சாப்பிடுபவன், பெற்றோர்களை நோயினை செய்பவன். நான்கு நபர்கள் சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கும் ஒருபடி மேலாக புகாயுடைய ஹதீஸ் சொல்கிறது, இது அல்லாஹ் ரஃபி கௌமிஹிம் அர்ரிபா அர்ரிபா வஸ்னா அஹல்லல்லாஹு பி அன்ஃபுஸிஹிம் அஸாபா, இந்த சமூகத்தில் வட்டியும் விபச்சாரமும் பெருகிவிட்டதோ அந்த சமூகத்தில் எதிர்பாருங்கள் அல்லாஹுடைய தண்டனையை, சாபத்தை. இன்று மருத்துவமனைகளிலே விதவிதமான நோய்கள், நோய்க்கு மருந்தே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நோய்கள், மருத்துவர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு நோய்கள் வந்திருக்கிறது. இது அனைத்துமே ஃபஸ்ல்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய அதாப் சமூகம் ஜினாவிலும் வட்டியிலும் மூழ்கிவிட்டால் அல்லாஹ் நேரடியாக தாக்குகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லுவார்கள், அர்ரிபா ஸலாஹத்துல் வஸபுஊன பாபா, வட்டிக்கு 73 கிளைகள் இருக்கிறது, அதில் மிக 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 லேசானது. ஐசரஹு மித்லு அய்யன்கிஹ ரஜுலு உம்மா, எவன் தன் தாயோடு விபச்சாரம் செய்ய நாடுகிறானோ அவன் வட்டியை வாங்கிக்கொள்ளான். இதற்கு மேல் ஒரு மொழி போய் பேச முடியுமா பெருமக்களே? எந்த ஒரு ரோஷமுள்ள ஆணாவது தன்னுடைய தாயோட விபச்சாரம் செய்ய நாடுவானா? எவன் தாயோடு விபச்சாரம் செய்கிறானோ அதைவிட கொடுமையானது வட்டியை வாங்குவது. இன்னும் ஒரு முடி மேலாக நாயகம் சொன்னார்கள், வட்டி வாங்குவது 36 முறை விபச்சாரம் செய்ததோட கேவலமானது. வட்டி வாங்குவது, வட்டி குளிப்பது, நாயகம் சொன்னார்கள் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன், வட்டிக்கு கையெழுத்திடுபவன், வட்டி கணக்கிலே வேலை செய்பவன், பேங்கிலே வேலை செய்பவர்கள், எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் சாபம் இறங்கட்டுமாக, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகத்தினுடைய வாக்கியம் பெருமக்களே, முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் கொடுப்பார்கள். வட்டியினுடைய ஒரு சிறு கவலம் நம்முடைய உடலில் சென்று விட்டால் 40 ஆண்டுகளுடைய அமல்கள் வீணாகிவிடும் என்பதா. இதைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு ஒரு கனவு கண்டார்கள். அந்த கனவில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரண்டு மாணவர்களை அழைத்து சென்று சில காட்சிகளை, நீண்ட ஹதீஸ் இது, புகாய வரக்கூடிய நீண்ட ஹதீஸ் இது, சில காட்சிகளை காட்டினார்கள். அந்த காட்சிகளுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அதில் ஒரு காட்சி, இரத்த ஆறிலே ஒரு மனிதன் நீந்திக் கொண்டிருக்கிறான். இரத்த ஆறினுடைய நடுப்பகுதியிலே அவன் ஓரத்திற்கு வரும் பொழுது அங்கு ஒரு மனிதன் நிற்கிறார். அவர் கல்லால் அடிக்கிறார். அந்த கல் அவனை நடுப்பகுதிக்கு இழுத்து செல்கிறது. இப்படியே அவர் நடுப்பகுதிக்கு செல்கிறான், மீண்டும் ஓரத்துக்கு வருகிறான், மீண்டும் அடிக்கிறார், மீண்டும் செல்கிறான். இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது இரத்த ஆறிலே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கடைசியாக அந்த கனவுடைய முடிவில் பெருமான் சொல்வார்கள், நான் கேட்டேன் யார் இவன் என்பதாக. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சைனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விடை சொல்வார்களாம், இவன் உலகில் மக்களுடைய ரத்தத்தை உறிந்து வட்டியாக உறிந்து சாப்பிட்டவன், வட்டி தொழில் செய்தவன் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹர் ருசுல் குலூ மின் தய்யிபாத்தி வஅமலூ ஸாலிஹா, நபிமார்களே நீங்கள் நலவுகளை சாப்பிடுங்கள், நன்னதை சாப்பிடுங்கள், குலூமின் தய்யிபாத், நலவுகளை சாப்பிடுங்கள், வஅமலூ ஸாலிஹா, அப்போதுதான் உங்களுக்கு நல்ல அமல்கள் செய்ய முடியும். அல்லாஹ் மக்களை பார்த்து சொல்கிறார், யா ஐயுஹல் லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸத்னாகும், விசுவாசிகளே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய நல்ல தூய்மையான உணவுகளை நீங்கள் உண்டு மகிழுங்கள். நல்ல உணவுகள், சுத்தமான ஹலால் உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் நமக்கு அமல் செய்ய ஆர்வம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை நபிமார்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் நலவுகளை சாப்பிடுங்கள், நல்லவற்றை சாப்பிடுங்கள் என்பதாக.
இவர்கள் எனவேதான் பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லா முன்னோர்களும் நல்லடியார்களும் சாலிஹீன்களும் சந்தேகத்துக்கு உட்பட்ட ஒரு சிறு கவலம் கூட, ஒரு பேழித்தமரத்தினுடைய ஒரு சிறு துண்டு கூட சாப்பிட யோசித்தார்கள். ஒரு முறை பெருமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தூக்கம் வராமல் அங்கும் மெங்கும் புரண்டு கொண்டிருந்தார்கள். இவர்கள் அப்படி புரண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய துணைவியார் கேட்டார்கள், யா ரசூலுல்லா, உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்பதாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்களாம், நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே ஒரு பேரித்தம்பளம் இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்டு விட்டேன். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, அது ஜகாத்துடைய பொருளாக இருக்குமோ, சதகாவுடைய பொருளாக இருக்குமோ என்பதாக சந்தேகமாக இருக்கிறது. எனவே இது சந்தேகம்தான் என்னுடைய தூக்கத்தை எடுத்து விட்டது என்பதாக நாயகம் சொன்னார். பெருமக்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிமார்களுக்கு ஜகாத்துடைய சதகாவுடைய பொருள் கூடாது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சந்தேகம்தான் இருந்த போதிலும் கூட பெருமான் இரவு முழுக்க விழித்திருந்து என் பெருமானுடைய தூக்கத்தை கெடுத்தது என்றால் நாம் யோசிக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து தெளிவாக விளங்கி வட்டியை உண்டு கொண்டிருக்கிறோமா இல்லையா? சில அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா என்று எந்த இமாம்களை சில அறிவியர்கள் தூட்டுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. மக்களே, அல்லாஹ் நமக்கு இமாம்களாக மிக உயர்ந்த மக்களை கொடுத்திருக்கிறான். இவர்களை போன்ற கட்சிக்கு, மாநாட்டுக்கு அல்லது இழிவான விஷயத்திற்காக வேண்டி மாற்று சகோதரத்திலே பணம் பெற்று தன்னுடைய வயிற்றை வளர்த்தவர்கள் இமாம்கள். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் 3 நாட்கள் பசியாக இருந்தார். பசியின் கொடுமை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய நண்பரிடத்திலே மாவை கடனாக வாங்கி ரொட்டி சொன்னார். அவருடைய வீட்டாரிடத்திலே மாவு வாங்கிய உடனேயே ரொட்டி தயாராகி வந்து விட்டது. வழக்கத்துக்கு மாறாக மிக விரைவாக ரொட்டி தயாரானதை பார்த்து அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா வீட்டிலே கேட்டார்களாம், எப்படி இவ்வளவு சீக்கிரம் ரொட்டியை தயார் செய்தீங்க என்பதாக. அஹமது இப்னு ஹம்பலுடைய வீட்டார்கள் சொன்னார்களாம், இமாமர்களே, தங்களுடைய மகனுடைய வீட்டில் அடுப்பு எழுந்து கொண்டிருந்தது. நம்முடைய வீட்டில் அடுப்பை பத்த வைத்து எரிப்பதற்கு தாமதமாகும், சமையல் செய்ய தாமதமாகும். எனவே தங்களுடைய மகனுடைய சாலிகனுடைய வீட்டிலே அடுப்பு எழுந்து கொண்டிருந்தது, அது மிக வேகமாக ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து விட்டேன் என்பதாக அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய வீட்டில் சொல்லும் பொழுது இமாம் அஹமது இப்னு ஹம்பல் அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு இந்த ரொட்டி தேவையில்லை, கடுமையான பசியாக இருந்தாலும் கூட ஏன் அவர் அரசாங்கத்திலே வேலை பார்க்கிறார், அவருக்கு அந்த அடுப்பு அந்த பொருள் கூடுமானது, ஆனால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எனவே நான் விலகிக் கொள்கிறேன். கடுமையான பசியுடைய நேரத்தில் இவர் மக்களே, மிக தூய்மையான கண்ணியமான உயர்ந்த மக்களை அல்லாஹ் நமக்கு இமாம்களாக கொடுத்தான். 3 நாட்கள் கடும் பசி, கடனாக மாவு வாங்கி கூட அது எனக்கு உண்ண கூடுமா கூடாதா என்ற சந்தேகத்திலே உண்ணாமல் இருந்தார்கள். இதை விட ஒரு படி மேலாக இமாமன் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் ஒருவரோடு, ஹஃப்ஸு இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற ஒருவர், அவர்களோடு வியாபாரத்தை கூட்டாக செய்தார்கள். இமாமன் அபு ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, அவருடைய வியாபார பொருளை அல்லது வியாபாரத்திற்கு அந்த பொருளுக்கு காசு வாங்க ஹஃப்ஸு இப்னு அப்துர் ரஹ்மான் அவருடைய வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது அவருடைய வீடு சாத்தியிருந்தது. வீட்டுடைய முத்தத்தில் அவராமல் வீட்டிற்கு எதிரே வெளியே என்று கொண்டிருந்தார்களாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அந்த வழியாக வந்த நபர்கள் கேட்டார்களாம், இமாம் அவர்களே, இப்போ ஹஃப்ஸு இப்னு அப்துர் ரஹ்மானுடைய வீட்டோட திண்ணை காலியாக இருக்கிறது, அங்கே அமர்ந்து கொள்ளலாமே என்று கேட்டதற்கு இமாமன் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரஹிமஹுல்லா சொன்னார்களாம், ஹஃப்ஸு எனக்கு பணம் தர வேண்டியது இருக்கிறது, நான் அங்கு அமர்ந்தால் அது வட்டியாகிவிடுமோ என்று யோசிக்கிறேன். பெருமக்களை, இத்தகைய தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் சில சிறு சிறு விஷயத்தை கூட யோசித்தார்கள். இமாம்கள் தோட்டத்திலே ஒரு பெருத்த மரம் விளைந்தது. அந்த விளைச்சலை சந்தைக்கு கொண்டு வர சரியான வாகனம் இல்லை. ரஹிமஹுல்லாவுடைய ஊழியர்கள் பைத்துல் மாலுடைய ஒட்டகத்தில் ஏற்றி வந்துவிட்டார் சந்தைக்கு. இந்த செய்தி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் கேள்விப்பட்டவுடன் மொத்த விளைச்சலுடைய பெருத்த மரத்தையும் சதகா செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். மொத்த பெருத்த மரத்தையும் பைத்துல் மாலை சேர்த்து விட்டார்கள். ஏன் பைத்துல் மாலுடைய பொருள் ஒரு ஒட்டகம் எனக்கு என்னுடைய விளைச்சலை சுமந்தது என்பதை என்ற காரணத்தினால். ஒரு முறை பெருமக்களே, காபுபுனு அவர்கள் எப்போதுமே அவருடைய தோட்டத்தில் விளையக்கூடிய பேரித்த பழங்கள் மிக சுவையாக இருக்கும், எல்லா சகாபர்களும் கொடுத்து வருவார்கள். அப்படி ஒரு முறை சீனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை திருப்பி அனுப்பி விட்டார்களாம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு மிக வருத்தம்,
காரணம் கேட்ட பொழுது, காரணம் கேட்ட பொழுது எப்போதுமே நீங்கள் விரும்பி சாப்பிடுவீர்களே, ஏன் திருப்பி அனுப்பிவிட்டீர்களாக உபைபுல காரணம் எல்லாகு தாராளும் காரணம் கேட்கிறார்கள். பெருமக்களே, உமரது எல்லாகு தாராளும் பதில் சொன்னார்களாம், இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் இடத்துல கடன் வாங்கவில்லை, இப்போ இடத்துல கடனாக பணம் வாங்கியிருக்கிறீர்கள், இந்த பழத்தை நான் சாப்பிட்டால் வட்டியாகி விடுமோ என்று பயப்படுகிறேன். சரி, நான் உமரது எல்லாகு தாராளுடைய பயப்படும் பதில் பெருமக்களே. எனவேதான் பெருமக்களை அவர்கள் உலகத்தை ஆண்டார்கள். இந்த அளவுக்கு நீதமான ஒரு 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 அச்சம் இருந்ததால் இன்று இஸ்லாமிய சமூகம் பெருமக்களை யாரெல்லாம் மற்றவர்களை விட்டு விடுவோம், சும்மா தொழுகிறார்கள், வருஷ முஸ்லிகள் விட்டு விடுவோம், ஐவேளை தொழுகையாளிகள், ஐவேளை தொழுகையாளிகள் மசூதியுடன் இணைத்துக் கொண்டவர்கள் வட்டியிலே மூழ்கி இருக்கிறார்கள். பெருமக்களை, ஒரு முறை வட்டி வாங்குவது 70 முறை தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமன்பதாக நாயகம் சொன்னார்கள். இதற்கு பிறகு நாம் வட்டி வாங்குவோம் வாழ்க்கையிலே. உண்மையான ஆன்மகனாக இருந்தால் வட்டியை விட்டு உடனே பெருமக்களை தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்தை தடுக்கிறான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தடுக்கிறார்கள் என்றால் அதிலே 1000 பலன் இருக்கிறது. அது அப்படித்தானே, இந்த காலத்துல வியாபாரத்துல வட்டி கிடக்காம, இந்த காலத்துல வீடு கட்ட வட்டி வாங்காம, இந்த காலத்துல கம்பெனியுடைய டாக்ஸ வட்டியில் இருந்து பாதுகாக்காம பெருமக்களே நாட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டும் எனவே நாங்கள் லோன் வாங்குகிறோம். இதுவெல்லாம் பெருமக்கள் ஏதோ ஏதோ யாரையோ ஏமாற்றுவதாக சொல்லி நாம் ஏமாறிக் கொள்கிறோம். பெருமக்களே, ஒரு கடுகளவு உணவு வட்டியினுடைய பொருள் நம்முடைய வயிற்றில் சென்று விட்டால் 70 முறை மீண்டும் மீண்டும் யோசித்து பாருங்கள். தாயினோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம், நம்முடைய மொத்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது சந்தேகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் யாரின் மீது ஆக்கிரிவா, எவன் வட்டியை சாப்பிடுகிறானோ அவன் மீது அல்லாஹ் சபிக்கிறான். எவன் வட்டிக்காக சாட்சி எழுத்து போடுகிறானோ, எவன் வட்டிக்கு வங்கியிலே வேலை செய்கிறானோ, பெருமக்களே வங்கியிலே வேலை செய்பவர்கள் தெய்வ கூர்ந்து தௌபா செய்து மீண்டும் மாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொன்னார்கள். அதே போன்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பல விஷயங்களிலே வட்டியை விலகி கொடுத்திருக்கிறார்கள். பெருமக்களே, இன்று எங்கு திரும்பினாலும் இஸ்லாமியர்களுடைய துஆவை வீணாக்க வேண்டும், அவருடைய அமல்களை வீணாக்க வேண்டும் என்று பல சூழ்ச்சி நடக்கிறது. அதிலே ஒரு சூழ்ச்சி பேங்க் முறை, இன்சூரன்ஸ் முறை. இன்று எங்கு திரும்பினாலும் நம் வட்டியை விட்டு மீள முடியாத நிலை. சரி, உமரது அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்தில் நமக்கு தெரியும் திருடினால் இஸ்லாமிய சட்டப்படி கையை வெட்ட வேண்டும். ஆனால் உமரது அல்லாஹு தாலாவுடைய ஆட்சி காலத்திலே அந்த சட்டத்தை நிறுத்தி வைத்திருந்தார்களாம். பெரும் சஹாபாக்கள் எதிர்த்தார்கள், ஏன் திருடினால் கையை வெட்ட வேண்டாம் என்பதாக கேட்க சொல்கிறீர்கள் என்பதாக சட்டம் போட்டிருப்பதாக கேட்டபொழுது சரி உமரது அல்லாஹு தாலாவும் சொன்னார்களாம், முதலிலே திருடக்கூடாது என்பதற்காக வேண்டிய வறுமையை ஒழியுங்கள், அந்த வறுமையுடைய கதவை அடையுங்கள், பிறகு கையை வெட்டிக் கொள்ளலாம். வறுமை இல்லை என்று என் ஆட்சி கீழ் வறுமையே இல்லை என்ற நிலை வந்த பிறகு கையை வெட்டுவோம் என்பதாக சில உமரது அல்லாஹு தாலாவும் சொன்னார்கள். பெருமக்களை, கஷ்டம் இருக்கும் வரை வட்டியை வாங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். அவருடைய கஷ்டங்களை ஒழிப்பதற்கு என்ன தீர்வோ இஸ்லாம் எதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அதை செய்ய வேண்டும். வட்டி நம்முடைய எல்லா செல்வங்களையும் அழித்துவிடும். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய டெல்லியினுடைய மேல் சபையினுடைய எம்பியாக இருந்தாலும் சரி, யார் வட்டியிலே மூழ்கி விட்டார்களோ, முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லாஹ் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான், எல்லோருடைய வியாபாரத்தையும் அழித்துவிடும் என்பதே சந்தேகமில்லை. பெருமக்களே, என்று சற்று யோசித்து பாருங்கள், பேங்கில் பணம் டெபாசிட் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை ஒதுக்காமல் பிரிக்காமல் எத்தனை முஸ்லீம்கள் உண்டு கொண்டிருக்கிறார்கள். தனியாக இது என்னுடைய இத்தனை தொகையை நான் போட்டது, இது வட்டி வந்தது, இந்த தொகை வட்டியுடைய தொகை என்பதை சிந்திக்காமல் பணத்தை வட்டியோடு கலந்து எந்த அளவுக்கு உண்டு கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள். அதே போன்று பெருமக்களை, வட்டியை ஒழிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சகாத்துகளை சதக்காக்களை அதிகப்படுத்த வேண்டும். தெய்வ ஊர்ந்து அல்லாஹிற்காக கேட்கிறோம் பெருமக்களே, நமது பள்ளி கருணையில் வட்டி வாங்கி கட்ட முடியாத எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் ஜும்மா மேடையில் சொல்லக்கூடாத சொல்லியிருக்கிறார்கள். சத்தியமாக அல்லாஹ் மீது ஆணையாக, எனவே வட்டியை ஒழிப்பதற்கு என்ன வழி? தயவு கூர்ந்து உங்களுடைய பேங்க் இருக்கக்கூடிய வட்டி பணத்தை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் ஆங்கிலேயர்களை இந்தியாவில் ஆட்சி செய்யும் பொழுது இஸ்லாமியுடைய வட்டி பணங்கள் பேங்கில் எடுக்காமல் விடப்பட்ட பணங்களை கொண்டுதான் 1000 சர்ச்சைகளை கட்டினார்கள் என்பது வரலாறு. பொய்யில் பெருமக்களை வரலாறு பதிவான செய்தி. எனவே
பேங்கில் நம்முடைய வட்டி பணத்தை எடுத்து தயவு கூர்ந்து நன்மனை நன்மையை நாடாமல் ஏழைகளுக்கு உதவுங்கள். அதே போன்று தம்முடைய ஜக்காத்துகளை சரியாக கணக்கு பார்த்து ஏழை மக்களுக்கு உதவுங்கள். நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில் யாராவது வட்டியில் முழுகியிருந்தால் நம்மால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து எப்படி காப்பாற்ற முடியுமோ எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவி அவரை வட்டியில் இருந்து மீளச் செய்யுங்கள். பெருமக்களே, ஏன் அப்படி செய்யாவிட்டால் நம் குந்தும் ஹைர உம்மத்தல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தான நம்மை அல்லாஹ் ஹைர உம்மத்தாக ஆக்கியிருக்கிறான். எதற்காக? நாம் பாவம் செய்வது கிடையாது, பாவம் செய்வதை தடுப்பார்கள். நாம் நன்மை செய்வோம், நன்மையின் பக்கம் மக்களை அழைப்போம். வட்டி என்பது, மது என்பது பெரும் பாவம். பெருமக்களே, தாயின் இடத்தில் விபச்சாரம் செய்வதற்கு சமமான பாவம். அந்த பாவத்தில் ஒருவர் மூழ்கியிருக்கிறார், ஒரு இஸ்லாமிய பெண் மூழ்கியிருக்கிறார் என்றால் அவளை காப்பாற்றுவது ஒவ்வொரு முஸ்லீமையும் மீதும் கடமை. பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ் படி அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ புசித்திருந்தால், நீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் நீ முஸ்லீமே கிடையாது. எனவே இந்த முஹல்லாவில் நமது வீட்டுக்கு அருகாமையில் யாராவது வட்டி வாங்கியிருந்தார்கள் என்றால் அவர்களை எப்படி நம்மால் காப்பாற்ற முடியுமோ அப்படி தயவு கூர்ந்து அல்லாஹ்விற்காக காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மரணத்திற்கு முன்னால் வட்டி என்ற கொடிய பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மவுத் வரை நம்முடைய வயிற்றிற்குள் ஒரே ஒரு வட்டியினுடைய கவலம் கூட செல்லாமல் இருக்க அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் செய்யக்கூடிய அமல்கள், நோன்புகள், திக்ர்கள், தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பெருமக்களே, வட்டி என்பதை பெரும் பாவம் அல்லாஹ் தடுத்தான். ஹின்சீர் பன்றியை அல்லாஹ் தான் ஹராமாக்கினான், அதே அல்லாஹ் தான் வட்டியும் ஹராமாக்கினான் என்ற உள் உணர்வை அல்லாஹ் நமக்கு ஏற்பட செய்வானாக. வட்டியை பெரும் பாவம் என்று உணர்ந்து அதை விட்டு வெகு விரைவில் தௌபா செய்து மீளக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாக்கு தாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.